நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது சந்திர தசை அப்படிங்கிறது என்ன பலன்கள், அந்த சந்திர தசைக்குள் அடங்கி இருக்கின்ற புக்திகள், சில பொதுவான விதிகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அமைப்பில் தனித்தனி லக்னங்களுக்கும் சந்திர தசை ஒரு தனித்தனி விதமான பலன்களை தரும் என்றாலும் கூட என்ன பலன்கள், எப்படிப்பட்ட பலன்கள், அதற்குள் அடங்கி இருக்கின்ற புக்திகளின் தன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த பிரீமியம் வீடியோல பார்த்துடலாம். பொதுவாகவே சந்திரன் மனதிற்கு காரணமான கிரகம், அம்மாவிற்கு காரணமான கிரகம் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆக சந்திரனை பொறுத்தவரை ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி, சந்திரன் ஒரு சந்திர தசை நல்லா இருக்கணும்னா சந்திரன் அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடாது. அதாவது அந்த ஏகாதசி என்று சொல்லப்படக்கூடிய தேய்பிறை ஏகாதசி திரையை தாண்டிவிட்ட 11வது நாளை தாண்டி அமாவாசையாகிய 14-15வது நாட்களை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன் இயல்பாகவே தான் அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியத்திற்கு உரியவரோ அதை தர இயலாத நிலையிலும், அவருடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அம்மா, நல்ல மனம் போன்றவைகளை குறைவாகவோ தர இயலாதவராகவோ இருப்பார். இந்த வீடியோவில் நான் சொல்லுகின்ற சில வார்த்தைகளை அப்படியே தெல்ல தெளிவாக புரிந்து கொள்வதன் மூலம் சந்திர தசை ஒருவருக்கு என்ன தரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாகவே புரிந்து கொள்ள முடியும். அதாவது சந்திரனை நீங்கள் எவ்வாறு அளவிட வேண்டும், சந்திரன் எப்பொழுது சூரியனுக்கு 10ஆம் இடத்திலிருந்து தாண்டுகிறாரோ, சூரியன் ஒரு இடத்துல இருக்கிறார், அவருக்கு 10ஆம் இடத்திலிருந்து சூரியனுக்கு 10ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தாண்டுகின்ற பொழுது அங்கே சந்திரன் யாருக்கெல்லாம் நன்மையை தருவார், அவருடைய அணி லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய லக்னமான கடகத்திற்கு அவர் லக்னாதிபதி என்கின்ற நிலைமையில மிகப்பெரிய நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சிம்ம லக்னத்திற்கும் தனுசு லக்னத்திற்கும், சிம்ம லக்னத்திற்கும் தனுசு லக்னத்திற்கும் அவர் 12-8 உடையவராக வருவார். என்ன இருந்தாலும் சந்திரன் என்பவர் இவர்களுக்கு நட்பு கிரகம் என்பதால் சிம்மத்திற்கு 12ஆம் இடத்தோடு வரும் பொழுது அந்த 12ஆம் இடத்தின் பலன்களை தருவதற்கே அவரை வந்து இது பண்ணுவார். எப்பவுமே ஒரு லக்னாதிபதிக்கு நட்பு கிரகம் அது ஒரு கெட்ட ஆதிபத்தியத்திற்கு அதிபதியாக வந்தாலும் கூட அதனுடைய அந்த கெட்ட ஆதிபத்தியத்திற்குள் அடங்கி இருக்கின்ற சில நல்ல விஷயங்களை தருவதற்கு முயற்சி செய்யும், கொடுக்கும். அதனுடைய சுகத்தன்மை பாவத்தன்மையை பொறுத்து. உதாரணமாக சிம்ம லக்னம் 12ஆம் அதிபதியாகிய சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது அவர் அங்கே விரயம் என்கின்ற அசுப செலவுகளை கொடுக்காமல், தூக்கம் இல்லாத நிலைமையை கொடுக்காமல், அயன சயன போகஸ்தானத்தை தாம்பத்திய உறவு என்று சொல்லப்படக்கூடிய சில நிலைகளை கெடுக்காமல் இந்த 12ஆம் இடத்தின் சுப விஷயங்களான தூர இடங்களால் நன்மை, வெளிநாடு, வெளிநாடு வாசம் போன்ற அமைப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி, விட்டு விலகுகின்ற பொருட்களின் மூலமான தன்மை, வள்ளல் தன்மை, செலவு செய்து அதன் மூலமான வருமானம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை அவர் செய்வார். அதை போலவே தனுசு லக்னத்திற்கு அவர் 8ஆம் அதிபதியாக வருவார். அவர் குருவுக்கும் நட்பு கிரகம் இல்லையா. அப்ப ஒளி இருள் தன்மையான சனிக்கு அவர் கடுமையான பலன்களை கொடுக்கக்கூடியவர். அதாவது மகரத்திற்கு 7ஆம் அதிபதியாகவும் கும்பத்திற்கு 6ஆம் அதிபதியாகவும் வருவார். கும்பத்திற்கு ஆகவே ஆகாத கிரகம், ஒளித்தன்மையோடு மட்டுமிருந்தால் தப்பித்தார் கும்ப லக்னக்காரர். கும்ப லக்னத்திற்கு சந்திர திசை வரும் பொழுது சந்திரன் அமாவாசையை நெருங்கியோ சனியன் லக்ன நாயகனான சனியுடைய இருக்கக்கூடாது. சனியோடு இணைந்தோ அல்லது ராகுவோடு இணைந்தோ அல்லது அமாவாசையை நெருங்கியோ இருக்கக்கூடாத கிரகமாக கண்டிப்பாக கும்ப லக்னத்திற்கு இருக்கும். மகர லக்னத்திற்கு வாழ்க்கை துணைவர்கள், நண்பர்கள், பங்குதாரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்தின் அமைப்பை அவர் கொடுத்தே தீர வேண்டும் என்பதால் மகர லக்னத்திற்கு சாதகமும் பாதகமும் கலந்த நிலையில் சுகத்தன்மையோடு இருக்கும்போது கூடுதல் நன்மைகளாக இருக்கக்கூடிய அமைப்பு. எப்போதுமே ஜோதிடத்தை நான் சொல்லுகின்ற அமைப்போடு நீங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான், சுபவழி என்று சொல்லப்படக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளோடு நீங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் ஜோதிடத்தின் மிகப்பெரிய தன்மைகள் உங்களுக்கு பிடிபடும் என்பதனால்தான் ஒரு தசையில் 9 புக்திகள் என்ன நடக்கும் அப்படின்றத தசையின் நாதன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து கணிக்கணும் என்பதற்காக இத்தனை பெரிய முன்னுரைகளையும் இத்தனை பெரிய பீடிகைகளையும் போடுகிறேன். சரி, இப்போ சந்திரன் யார் யாருக்கு என்னென்ன பலன் தருவார்னு பார்த்தாச்சு. சந்திரனுடைய தசை 10 வருஷம். அப்ப அந்த 10 வருஷத்துல 9 தசா உள்ளுக்குள்ள 9 பிரிவாக பிரிச்சிருவோம். 9 பிரிவாக பிரித்தால் மிக குறைந்த அளவுல 6 மாதம் இவர் வருவார். யாரு 6 மாதம் வந்து சூரியன் வருவார். மிக அதிக அளவுல
ஒன்றே முக்கால் வருடம் 20 மாதங்கள் ஒரு ஒருவர் சந்திர திசையில புக்தி பிரிக்கிறது ரொம்ப ஏசி. சூரிய திசையில புக்தி பிரிக்கிறத பத்தி சொல்லி கொடுத்தேன் இல்லையா. சூரிய திசையின் சுயபுத்தி என்பது 6 × 6 = 36 மூன்று மாதம் 6 மிகுதி வருகின்ற எண்ணை 3 ஆல் பெருக்கினால் எத்தனை வருகிறதோ அதுதான் அப்படின்னு சொன்ன இல்லையா. அப்ப அந்த அமைப்புல